கிரியாத் ஜமானோ. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இஸ்ரேல் இருக்கக்கூடிய லெபனானுக்கு பக்கத்தில், அதாவது இஸ்ரேலுடைய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. சொந்த நாட்டு மக்களையே வேற ஒரு இடத்துக்கு அகதிகளாக நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயங்கிறது இன்றைக்கி மறுபடியும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் காசாவில் இருந்து தான் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இப்போது லெபனானில் இருந்து ஹவுதி, ஏமனுடைய ஹவுதியில் கிளர்ச்சியாளர்கள், அதற்கு பிறகு ஹமாஸ், இவங்க மூணு தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவருடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அப்படியே பாலஸ்தீனும் அண்டு ஹமாஸுக்கு ஆதரவாக உலகெங்கிலும் ஆதரவு அப்படிங்கிறது பெருகிக்கிட்டு இருக்கு. ஈரானில் ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் ஹமாஸுக்கு ஆதரவான வார்த்தைகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஈரான் சைடில் இருந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எகிப்தில் இருந்து இந்த ரஃபா கேட் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. 20 ட்ரக்கில் வந்து உணவு பொட்டலங்கள் போகுது. அதில் ஒரு பெட்டியில் மட்டும் 100 மேற்பட்ட சவப்பெட்டிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சவப்பெட்டிகளை எதுக்கு ட்ரக்கில் வச்சு அனுப்புகிறாங்க? ஏன்னா உணவுப் பொருட்கள் போகிறது ரைட்டு, பட் அந்த 20 ட்ரக்குக்குள்ளே எதுக்கு சவப்பெட்டிகள் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த செய்தியை படித்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எதற்காக சவப்பெட்டிகள் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு குவஸ்டின். பட் இது என்ன ரீசனுக்காக வந்து இது கேட்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எத்தனையோ மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. 1200 மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து செய்யப்படுதா, இல்லை என்ன காரணங்களுக்காக வந்து அந்த சவப்பெட்டிகள் அங்கே டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே 4000 மேற்பட்ட காசா பகுதி மக்கள் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் இருந்து இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவு தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமான அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல்கள் வந்து பெரிய அளவில் பெருகிருக்கு. இதையே தான் முக்கியமாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டமைப்பு கைரோவில் இன்றைக்கி வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கலாம். பட் அந்த மீட்டிங்கில் முக்கியமாக முகமது அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, பலஸ்தீனத்தினுடைய அதிபர், பாலஸ்தீனத்தில் இருந்து மக்கள் யாரும் வெளியேற்ற மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா காசாவை தாண்டி பாலஸ்தீனத்தின் மக்களும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அடுத்து இஸ்ரேல் பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற கேள்வி. ஒட்டுமொத்தமாக அந்த நிலப்பரப்பில் இருந்து இந்த மக்கள் எல்லாரையுமே வெளியில் ஏற்றுறதுக்கான வேலைகளை தான் இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்தி நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒண்டு வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையாக தான் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகளை உண்மையிலேயே கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ அவரே நேரடியாக வந்துட்டார் இந்த 20 ட்ரக்குகள். ஏன்னா இஸ்ரேல் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ட்ரக்கு கொடுக்கறது மேட்டர் இல்லை, உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கறது மேட்டர் இல்லை, அது ஹமாஸ் கையில் கிடைக்காம பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியல நண்பர்களே. ஏன்னா ஒரு உணவுப் பொருட்கள் யாருக்கு போய் சேருது? அந்த ரஃபா எல்லை பகுதியில் தான் வந்து காசா ஏரியாவிலேருந்து வடக்கு பக்கத்தில் இருந்து தெற்கு நோக்கி வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கான உணவுப் பொட்டலங்கள் தான் கொடுக்க போகிறாங்க. இதை வந்து கைமாற்றுறது யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வரிசையாக நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏமனோட இப்போ இந்த இடம் விட்ட இடத்துலருந்து இதனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏமன், ஹவுதி, லெபனான், ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் ஹமாஸ், மூணு படைகள் சேர்ந்து தான் போரிடுதுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, வாழ தகுதியற்ற நாடாக பலஸ்தீனத்தினுடைய காசா எல்லை பகுதி மாறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, 35%-40% வீடுகள் அப்படிங்கிறது டோட்டலாக அழிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து வாழணும், மீள் குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சாத்தியம் இல்லாத வகையில் இஸ்ரேல் டோட்டலாக வான்வெளி தாக்குதல் மூலிமா மக்களுடைய இருப்பிடங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது அந்த காசா பகுதி மக்களுக்கு பின்னாடி இப்படி திரும்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரை விட்டு போகும்போது தாய்நாட்டை விட்டு போகும்போது அடைக்கலம் கொடுத்தவன் என்னை அரைஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கைகள் இருக்கு, ஆனாலும் என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது காசா மக்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் கண்ணீரும் அந்த கருமை, அந்த கண்ணீர் கூட சூடும் நினைக்கிறேன், சுட்டு நெருப்பா எரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க கட்டின வீடு எல்லாமே வந்து இடிஞ்சு விழுகிறத பார்க்கும்போது காசா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய மனது எந்த அளவுக்கு புண்படும் அப்படிங்கிறத மக்களாகி நீங்க நினைச்சு பாருங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பாவமேன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்த மக்கள் தான் அவங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தில் மற்றும் காசா எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்து யார் போராளிகளோ அவங்களையே அழிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானது தவறானது அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் இப்போ யூரோப்பியூனியன் வந்து இந்த தீவுகளை நோக்கி, அதாவது லாம்பெடுசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை நோக்கி வந்து மக்கள் ஓடுறாங்க, இட்டாலியனுடைய ஏரியா அது, அந்த ஏரியாவுக்கு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. துருக்கியினுடைய பிரசிடெண்ட் எர்டோகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இது வந்து இனப்படுகொலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு இனத்தை இன்னொரு இனம் அழிக்குது அப்படிங்கிறது, இதில் மதம் உள்ளே வராதுங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா இது வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பல வீடியோக்கள் நம்ம 25க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்ம சொல்கிறது வந்து இப்போ நம்ம இனப்படுகொலைங்கிற வார்த்தை யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா துருக்கியினுடைய பிரசிடென்ட் வந்து பயன்படுத்தியிருக்கார். ஸோ இது வந்து ஒரு மக்களை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவங்க வந்து காசா எல்லை பகுதியில் குடியேறுவது தான் இஸ்ரேலுடைய நோக்கம். அதுதான் அமெரிக்க அதிபருடைய பிரசிடென்ட்கிட்ட பேசினது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து திரைமறைவில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும், இதுதான் வந்து உண்மையாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து ஹமாஸுடைய எகிப்தில் வந்து அமைதி பேச்சு அப்படிங்கிறது ஒன்று, அதில் வந்து பாலஸ்தீன அதிபர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட தான் அந்த 20 ட்ரக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கோரிக்கை. இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ரெட் கிராஸ் ரிலேட்டடான செஞ்சிலுவை சங்கம் ரிலேட்டடாக நிறைய ஏற்கனவே இவங்கள்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எகிப்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அப்படிம்பாங்க, அவங்க தான் முன்னிலை வகித்து இந்த வேலைகள்லாம் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த 20 ட்ரக்குக்கான வேலைகள், அவங்க கைமாத்துற வேலைகள்லாம் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ காசா மருத்துவமனை மறுபடியும் இன்னொரு மருத்துவமனைக்கு ஒரு அட்டாக் நடத்த போகுது அப்படிங்கிறத இஸ்ரேல் அறிவிச்சிருக்குங்கிறது இன்னொரு பெரிய ஷாக்கு. ஏற்கனவே நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்திருந்தோம், அதில் அந்த ஜெருசலேம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிரியார் சொல்லியிருந்த விஷயங்கள், 3 முறை எங்களுக்கு கால் வந்தது, மிரட்டல் விழுந்தது, இஸ்ரேல் தான் பண்ணியிருந்தாங்க, அதற்கு பிறகு தான் தாக்குதல் நடந்தது அப்படின்னு, அது பெரிய அளவில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து நமக்கு கிடச்சிருந்த தகவலாக இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு, மக்கள் வெளியேற்ற சொல்லியிருக்காங்க. அங்கேயும் 1500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இப்போது அல்லக்லி மாதிரியே வந்து இங்கே அலெக்சா அவருடைய அந்த ஹாஸ்பிட்டலும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா சைடில் இருந்து ஏமனுடைய ஹவுதி ஏரியாவிலிருந்து ஹவுதி ஏரியாவிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் அங்கிருந்து வீசின ராக்கெட் எல்லாமே 4 ஏவுகணைகள் 15 ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. எதனால் எப்படி வீழ்த்திருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அந்த போர்க்கப்பல் தான் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் போராடி இந்த ஏவுகணையை வந்து இஸ்ரேல் மேலே விழாமல் அமெரிக்க போர்க்கப்பல் தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு. இப்போ இங்கே போர் அப்படிங்கிறது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா லெபனான் எல்லைக்கு போயிடுச்சு. அப்போது லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில தான் அந்த பார்டர் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் இப்போ போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதற்கு பிறகு அமெரிக்க பிணை கைதிகள் 2 பேரை வந்து விடுவிச்சிட்டாங்க ஹமாஸ். இந்த 2 பிணைக்கைதிகளை விடுவிச்சதுனால தான் இந்த 20 ட்ரக்கு அப்படிங்கிறது காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போய் சேருது நண்பர்களே. அதற்கு பிறகு இன்னும் 210 பேர் வந்து ஹமாஸ் கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் சொல்லக்கூடிய கணக்கு. இந்த பிணைக்கைதிகள் எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு ஹமாஸ் சைடில் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுங்கிறது, நீங்கள் 6000 பிணைக்கைதிகளை பிடிச்சி வச்சுருக்கீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இந்த போரினுடைய முக்கியமான விஷயமே அதுதான் பார்க்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா,
ஆயில் சப்ளை எல்லாத்தையுமே நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் வெனிசுலாட்டை இருந்து வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தடை விதித்தாலும் இஸ்ரேல் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறதுனால அந்த நாட்டுக்கு வந்து இந்த ஆயில் பஞ்சாயத்து அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. மாறாக ஜோர்டானுக்கெல்லாம் அவங்க தான் வந்து ஆயில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இஸ்ரேல் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இஸ்ரேல்லேருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட் தண்ணி மூலியமாக பயனடையக்கூடிய காசா மக்கள் தான் இப்போ அகதிகளாக எகிப்துக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அகதிகள் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த கெய்ரோவில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா மறுபடியும் மீள்குடியேற்றம் சாத்தியமே இல்லை, இந்த போர் நிப்பாற்றுறதுக்கான வழி கிடையாது, இது வெறுமனே உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயமா போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது இந்த மீட்டிங். காரணம் என்ன அப்படின்னா, இதில் பேச வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க. ஐரோப்பிய யூனியனில் ரொம்ப முக்கியமான நபர்களில் ரெண்டு பேர் மட்டும்தான் கலந்துருக்காங்க. யூரோப்பியன் கவுன்சிலில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் சார்லஸ் மைக்கேல் அப்படிங்கிறவரும், அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசி அதில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஜோசப் பெர்லி, இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள் கலந்துக்கிறாங்க. பட் இவங்களால் ஒரு டிசிஷன் எடுத்து இந்த போரை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது, போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கானதாக இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்கான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும், ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும், ஃபண்ட் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும், மற்ற நாடுகள் இந்த அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி உதவ முடியுங்கிற விஷயத்தில் மட்டும்தான் இது பேச முடியுமே தவிர, யாராவது ஒரு ஆள் வீரா வசனம் வந்து பேசிட்டு இதை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அரபு நாடுகள் இதில் வந்து 57 அரபு நாடுகள் இருக்கா, அவங்க முன்னின்று ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கும் போது ரொம்ப அமைதியான ஒரு வழியை தான் அவங்க கையாண்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இப்போ இஸ்ரேல் மாதிரியான ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப மெல்லிய ஒரு கோட்டுக்கு நடுவில் தான் அவங்க பயணம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகளுடைய கெய்ரோ மீட்டிங் அப்படிங்கிறது உப்புச்சப்புவான ஒரு விஷயமா போகுமா, இல்லை போர் நிறுத்தத்துக்கான அத்தியாயமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அதற்கு பிறகு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக ப்ரோட்டஸ்ட் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்காகவும் சொந்த நிலத்தை மீட்பதற்காகவும் இஸ்லாமிய சகோதரர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் காசா எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுனால. தொடர்ந்து ஏமன், அதுக்கப்புறம் வெனிசுலா ஏரியா, அதற்கு பிறகு இத்தாலி, பிரான்ஸ், இப்படி ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சர்ச்சின் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சர்ச் மீது தாக்குதல் நடத்துறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி 1200 மேற்பட்ட குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தினது, இனப்படுகொலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியினுடைய பிரசிடென்ட் சொன்னது, அதற்கு பிறகு வந்து மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திட்டு தாக்குதலை நடத்தலை அப்படின்னு சொன்ன இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இதை நம்ம சொல்லலை, ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் சொல்லியிருக்கார், பாதிரியார் சொல்லியிருக்கார். ஸோ இப்படி தொடர்ந்து வந்து இஸ்ரேல் தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக நிறைய சாட்சிகள் இருக்குது. இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஐநா கூப்பிட்டு விசாரிக்கும் போது நிச்சயமாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு குற்றவாளியாக தான் ஐநாவால் உலக நாடுகளுக்கு அறிவிக்கப்படுவார். ஆனால் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்காவும் யூகேவும் நிச்சயமாக தன்னுடைய வல்லாதிக்க சக்தியை பயன்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் பல்வேறு தகவல்களோட இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு, எப்படி இந்த கெய்ரோவில் நடக்கக்கூடிய மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.